கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் தானியேலின் புஸ்தகம் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த நாளிலே பார்க்கும்போது அங்கே மன்னன் நேபுகாத் நேச்சார் 60 உயரத்திலேயும் 6 அகலத்திலேயும் அங்கே ஒரு பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் அதை கீழே தாழ பணிந்து குனிந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேர் மாத்திரம் பணிந்து கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். சிலையை தொழுது கொள்ள மறுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அவ்விதமாக மறுக்கிறவர்களை அங்கே அக்னி எரிகிற அக்னியிலே போட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டிருந்தான். இவ்விதமாக இவர்கள் நேபுகாத்நேச்சார் செய்ததான அந்த சிலையை இவர்கள் வணங்காதபடியினாலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அவன் கை கால்களை கட்டி அங்கே எரிகிற நெருப்பிலே அவன் போட்டான் என்பதாக பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை அதிகமாக விசுவாசித்தபடினாலே, இந்த 3 பேரும் ஆண்டவரை மிக மிக அதிகமாக நம்பினபடினாலே, மிக மிக அதிகமாக ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று விசுவாசித்தபடினாலே, ஆண்டவரை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று மிகவும் உறுதியுடன் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தபடினாலே அங்கே என்ன நடந்தது என்பதாக பார்க்கிறோம். அங்கே பயங்கரமான பல மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னி சூளையிலே அந்த 3 பேரும் மன்னன் நேபுகாத்நேச்சாரால் போடப்பட்ட போது அங்கே அவர்கள் அந்த நெருப்பிலே உலாவினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அவர்களை நெருப்பிலே போட கொண்டு போன சேவர்கள் எல்லாம் நெருப்பிலே வெந்து அழிந்து போனார்கள். ஆனால் அந்த 3 பேரும் அங்கே உலாவினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நெருப்பிலே உலாவினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அவர்களோடு கூட 4வது ஒருத்தரும் கூட உலாவினதை நேபுகாத்நேச்சார் பார்த்தார். அங்கே அந்த 4வதாக இருந்தவர் அவர் பார்க்கும்போது தேவ தூதனை போல அவர் இருந்ததை நேபுகாத்நேச்சார் என்ற அந்த மன்னன் பார்த்தார். அவன் பயந்து போய் உடனே அவர்களை வெளியே வரும்படியாக சத்தமாக கூக்குரலிட்டார். அப்பொழுது அந்த 3 பேரும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அவர்கள் அக்னி சூழலிலிருந்து நடந்து வெளியே வந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். இது உண்மை சம்பவம் என்பதாகவும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்படிப்பட்டதான பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே தேவன் இந்த நாளிலேயும் இதே போன்ற அற்புதங்களை நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல நாமும் கூட நாம் ஆண்டவரை நாம் பயங்கரமாக நாம் நம்புவோமே ஆகில் நிச்சயமாக 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 அவர் நம்மையும் இவ்விதமாக நிச்சயமாக அவர் தப்புவிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த நாளிலே பார்க்கும்போது இந்த சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபேத்நேகோவையும் அவர்கள் இவ்விதமாக தப்புவிக்கப்பட்டதையும் நேபுகாத்நேச்சார் அவர்களை வரவழைத்து அங்கே மறுபடியுமாக அவர்களுக்கு பெரிய பதவியை கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே என் சகோதரனே, என் சகோதரியே, நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன? இந்த நாளிலே நீங்கள் யாரால் அக்னி சூழலிலே போடப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த நாளிலே உங்களுடைய துன்பம் என்ன? அந்த அக்னிக்கு சூழலுக்கு சமமான துன்பம் இந்த நாளிலே உங்களுக்கு என்ன? உங்களுக்கு யாரால் இந்த நாளிலே அப்படியாப்பட்டதான
ஒரு துன்பம் வந்திருக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு அதே நெபு காத்து நேச்சாரை போல யாராவது ஒரு மன்னன் மூலமாக இந்த துன்பம் வந்திருக்கிறதா, அல்லது உங்கள் வீட்டிலே உள்ள உங்கள் கணவன் மூலமாக, அல்லது உங்கள் மனைவி மூலமாக, அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலமாக, அல்லது உங்கள் மாமியார் மூலமாக, அல்லது உங்கள் அல்லது இந்த நாட்களிலே வருகிறது போல உங்கள் மருமகன் மூலமாக, பிரியமான சகோதரனே சகோதரியே, யாரால் உங்களுக்கு இந்த அக்னி சூளை அனுபவம் வந்திருக்கிறது? இந்த நாளிலே உன்னுடைய அக்னி சூளை அனுபவம் என்ன? அக்னி சூளையில் ஏற்படக்கூடிய கொடிய வேதனை போன்ற வேதனை உனக்கு ஏற்பட்டிருக்கிறதா? கவலைப்படாதே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்பதாக பார்க்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இதிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? நாம் ஆண்டவரை முழுமையாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் முழுமையாக நேசித்து அவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்வோமையாகில் நிச்சயமாக 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 நமக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நிர்பந்தம் வந்தாலும், அவர் நம்மை எரிகிற சூழலிலிருந்து தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இந்த நாளிலே இந்த உண்மை சம்பவத்திலிருந்து நீ எதை தெரிந்து கொள்கிறாய்? உனக்கு அக்னியிலே போடக்கூடிய அந்த நிலைமை வந்தாலும் நீ மனம் தளராது விடாப்பிடியாக நான் கர்த்தரையே சேவிப்பேன் என்று நீ சொல்லுவாயே ஆகில் நிச்சயமாக உன்னுடைய அக்னி சூழலிலிருந்தும் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மூன்று பேரையும் தப்புவித்த தேவன் இந்த நாளிலே உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தேவனாய் இந்த நாளிலே இருக்கிறபடினாலே உன்னையும் கூட அவர் அக்னி சூளையிலிருந்து இந்த நாளிலே விடுவிக்க தயாராயிருக்கிறார். உன்னுடைய அக்னி சூளை என்ன இந்த நாளிலே? கடன் பிரச்சனையா, அல்லது வியாதியா, துன்பமா, தொல்லையா, குடும்ப பிரச்சனையா, வியாபாரத்திலே நஷ்டமா, அல்லது உன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களால் உனக்கு பிரச்சனையா, உன்னுடைய குடும்பத்தாரனால் உனக்கு பிரச்சனையா, நீ நம்பினவர்கள் உன்னை மோசம் செய்து விட்டார்களா, யார் மூலம் உனக்கு இந்த நாளிலே அக்னி சுவாலை வந்திருக்கிறது? உன் மேலதிகாரிகளிலிருந்து உனக்கு பிரச்சனையா, உனக்கு என்ன துன்பம் இந்த நாளிலே? பிரியமான என் சகோதரனை சகோதரியே, அக்னியை சூளை போல இருக்கக்கூடிய துன்பம் இந்த நாளிலே என்ன? உன்னுடைய கொடிய கடன் பிரச்சனையா? கவலைப்படாதே, எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. உன்னை துன்புறுத்துகிறவர்களை ஆண்டவர் தண்டிப்பார். உன் துன்புறுத்துகளிடமிருந்து உன்னை துன்புறுத்துகளிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அக்னி சூளையிலிருந்து விடுவித்த தேவன் இந்த நாளிலே உன்னை விடுவிக்க சித்தமாயிருக்கிறார். உன் துன்பத்திலிருந்து, உன் தொல்லையிலிருந்து, உன் கஷ்டத்திலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து, உன் பாரத்திலிருந்து, உன் வருத்தத்திலிருந்து, உன் வேதனையிலிருந்து உன்னை இந்த நாளிலே ஆண்டவர் தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இடைவிடாமல் நீங்கள் ஆதரிக்கிற அதே தேவனை தொடர்ந்து கடைசுவரை தைரியமாக விடாமுயற்சியுடன் மனசோர்வில்லாமல் அவரையே தொடர்ந்து தொழுது கொள்வீர்களா, ஆராதிப்பீர்களா? நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார், உங்களை நடத்துவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இதை கேட்ட உங்கள் அன்னவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களுடைய அக்னி சூளைக்கு சமமான உங்களுடைய துன்பத்திலிருந்து இந்த நாளிலே உங்களை விடுவித்து உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை
அக்னி சூளையிலிருந்து தப்பிவித்த எங்களுடைய அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அக்னி சூளையிலிருந்து தப்பிவித்த தேவன், இந்த நாளிலே எங்களையும் எங்களுக்கு நேரிட்டிருக்கிறதான அக்னி சூளைக்கு சமமான இந்த துன்பத்திலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலிருந்தும் எங்களுடைய நம்பிக்கையிலிருந்தும் நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு தேவரீர் எங்களை திடப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உறுதியாக இந்த உலகத்திலே நிலை நிற்க உமக்கே உமர் உம்மை ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும், எங்களை நடத்த வேண்டும் என்றும், எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, Rev.Jayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.